அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவிகளே, இப்பொழுது நாம் இரண்டாவது பாடத்தில் உள்ள கூட்டு தொடர் விஷயம் என்ற தலைப்பில் முன்னுரையை போன விளக்க வீடியோவில் பார்த்திருந்தோம். கூட்டு தொடர் விஷயம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கூட்டு தொடர் விஷயத்தில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளையும் பயிற்சியில் உள்ள முதல் எட்டு கணக்குகளையும் இந்த இரண்டு வீடியோவாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசையினுடைய அறிமுகத்தை திரும்ப ஒருக்க பார்த்துக்கிட்டோம். கூட்டுத்தொடர் வரிசை என்றால் என்ன? முதல்ல உள்ள ஏதோ ஒரு நம்பரோட, நாலுங்கிற ஒரு நம்பரோட ஒரு மாறாத எண் தொடர்ந்து கூட்டி கொண்டே அடுத்தடுத்த உறுப்புகளை உருவாக்கி ஒரு வரிசையை உருவாக்கினால் அது கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ நாலோட ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுங்க, ஒரு ஒம்போதுன்னு வச்சுக்கிட்டோமா, அப்போ நாலையும் ஒம்போதையும் கூட்டினா பதிமூணு. அந்த ஒன்பதத்தை மாறாம கூட்டணும். பதிமூணு அந்த அடுத்த உறுப்போட பதிமூணோட ஒன்பதை கூட்டுங்க, இருபத்தி ஒன்று. இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டோட ஒன்பதை கூட்டுங்க, முப்பத்தி ஒன்று. முப்பத்தொன்னோட ஒன்பதை கூட்டுங்க, நாற்பது. இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை ஒரு வரிசையாக எழுதுனா அதுதான் என்னது அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. இங்கே முதல் உறுப்பு ஏ வந்து ஒம்பது, அந்த மாறாத எண் முதல் உறுப்பு ஏ வந்து நாலு, அந்த மாறாத எண் வருதில் அது பொது வித்தியாசம் டி. பொது வித்தியாசம்னா என்ன? வித்தியாசம்னா கழித்தல். பதிமூணுலேருந்து நாளை கழிச்சா வரக்கூடிய விடையும், இருபத்தி ரெண்டுலேருந்து நாளை கழிச்சா வர பதிமூணை கழிச்சா வரக்கூடிய விடையும், முப்பத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டை கழிச்சா வரக்கூடிய விடையும் எல்லா வித்தியாசங்களும் ஒன்றா இருக்கிறதுனால அதுக்கு பேர் பொது வித்தியாசம் வாங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசை என்பது முதல்ல உள்ள ஒரு நம்பரோட ஒரு மாறாத எண் தொடர்ந்து கூட்டி கொண்டே சென்று ஒரு வரிசையை உருவாக்கினால் அது கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டினதுனால கூட்டுத்தொடர் வரிசை. இன்னொன்று பெருக்குத்தொடர் வரிசையை பார்ப்போம் பின்னாடி. அது பெருக்கிட்டே போ, இங்கே கூட்டினது அங்கே பெருக்கிட்டே போ. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் எப்படி இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணுங்க. பொது வடிவம் முதல் உறுப்பு ஏ, ரெண்டாவது உறுப்பு ஏயோட அந்த பொது வித்தியாசம் மாறாத எண் கூட்டுது ஒரு தடவை கூட்டுது, மூணாவது உறுப்பில் அந்த ஏயோட அந்த பொது வித்தியாசம் ரெண்டு தடவை கூட்டுது, அடுத்தது மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு ஏ பிளஸ் த்ரீ டி அப்புறம் ஏ பிளஸ் ஃபோர் டி. இது பொது பொது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம். எல்லா கணக்குலையும் சில கணக்குல அதுக்கு பொது வடிவம் கணக்கு கேட்பாங்க, அந்த கணக்குல இதை எழுதணும். இது பொது வடிவம், சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது உறுப்பு. என்னாவது உறுப்பு கேட்கறான் கூட்டுத்தொடர் வரிசை போய்கிட்டே இருக்கலாம், கடைசி உறுப்பு என்னதான் இருக்கலாம் அப்படின்னா இந்த உறுப்பு. அதுக்கான ஃபார்முலா இது, கடைசி உறுப்பு இந்த உறுப்பு டிஎன் என்த் டேம். என்னாவது உறுப்பு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. அதாவது இது என்ன, இந்த சூத்திரம் என்னன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில ஐம்பதாவது உறுப்பு கேட்கறான் அப்படின்னா டி ஐம்பது அப்படின்னா இதுல வச்சுதான் ஃபார்முலா சொல்லணும். முதல்ல என்ன இருக்கு, ஏ எண்ணுக்கு பதிலாக எத்தனை இருக்கு, ஐம்பது இருக்கு. அப்ப என் மைனஸ் ஒன்று, அப்ப ஐம்பதுல ஒன்று கழிச்சா எத்தனை, நாற்பத்தி ஒன்பது. அடுத்து என்ன இருக்கு, டி. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில ஐம்பதாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா ஏ பிளஸ் நாற்பத்தி ஒன்பது டி இதாக வச்சுக்கிடுங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருபத்தி ஓராவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா இதே கணக்கு தான், ஏ பிளஸ் முதல் உறுப்பையும் இந்த இருபதுலேருந்து ஒன்று கழிங்க, இருபத்தி ஒன்றுலேருந்து ஒன்று கழிங்க, அப்போ இருபது இருபது டி, ஏ பிளஸ் இருபது டி. இங்கே இருபத்தி ஒன்றுனா அங்கே இருபது வரணும். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் நூற்றி ஓராவது உறுப்பு வந்து டி நூற்றி இருபத்தி நூற்றி ஒன்று அப்படின்னா ஏ பிளஸ் நூறு டி அப்படின்னு அர்த்தம். நூற்றி ஒன்றுனா அதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணும். அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் இந்த இருக்குல்ல, டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொது வித்தியாசம் எதை கூட்டுறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிற, ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிற, அல்லது மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கணும், அல்லது சரி நாலாவது உறுப்புலேருந்து மூணாவது உறுப்பை கழிக்கணும், அல்லது அஞ்சாவது உறுப்புலேருந்து நாலாவது உறுப்பை கழிக்கணும், அடுத்த உறுப்புக்கு அடுத்த உறுப்பை முதல்ல எழுதி முதல் உறுப்பை என்ன செய்யணும், கழிக்கணும். இது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறான், எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிறான். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியலை, எண்ணிக்கை கேட்குறான். அந்த எண்ணிக்கைக்கான சூத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திரும்ப ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பியே கடைசி உறுப்பியல் கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை என் சிக்கல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று. என்ன இது சார், இது என்ன சூத்திரம் அப்படின்னா ஒரு ஒரு கணக்குக்காக விளங்கிடும். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா ஆறுன்னு வச்சுக்கிடுமா, ஆறோட மூணை கூட்டுங்க ஒம்பது, ஒம்பதோட மூணை கூட்டுங்க பன்னிரெண்டு, பன்னிரெண்டோட மூணை கூட்டுங்க பதினஞ்சு,
பதினஞ்சோட மூணை கூட்டுங்க பதினெட்டு, பதினெட்டோட மூணை கூட்டுங்க இருபத்தி ஒன்று, இருபத்தொன்னோட மூணை கூட்டுங்க இருபத்தி நாலு, இருபத்தி நாலோட மூணை கூட்டுங்க இருபத்தி ஏழு, இருபத்தி ஏழோட மூணை கூட்டுங்க முப்பது. அப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு கூட்டத்தோட வச்சு புள்ளி வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு சரியா. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் உள்ள கூட்டத்தோட வரிசை இருக்குல்ல, இதுல எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு எண்ணிக்கணும், எண்ணிக்க வேணும். இப்போ எனக்கு இந்த கூட்டத்தோட வரிசை கண்ணில் தெரியறதுனால நான் என்ன செய்யணும், இப்போ உறுப்புகளை எண்ணுறேன். ஆறுங்கிறது முதல் உறுப்பு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, மொத்தம் ஒம்பது உறுப்பு இருக்கு. எத்தனை உறுப்பு இருக்கு, இந்த கூட்டத்தோட வரிசையோட மொத்த உறுப்புகளின் இல்லை இருக்க உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை, ஒம்பது. இதை நம்ம எண்ணி சொன்னோம்ல, இதையே இந்த ஃபார்முலாவில் போட்டு எண்ணிக்கை ஒம்பது வருதான்னு பார்த்துருமா, அப்படி பார்த்துட்டோம்னா அந்த கணக்கு விளங்கும். அப்போ ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதுக்கான சூத்திரம் இது. எண்ணிக்கை என்னானது என், அப்போ நான் என்ன போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், எல் மைனஸ் ஏ, எல் என்பது கடைசி உறுப்பு, எல் என்பது என்னது இந்த இருக்குல்ல கடைசி உறுப்பு எல், இங்கே கடைசியில் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் கடைசி உறுப்பு எத்தனை, முப்பது சரியா, முப்பது. சூத்திரத்தில் மைனஸ் இருக்கு, எல் மைனஸ் ஏ, ஏ என்பது என்னது மொத உறுப்பு, இதை ஏ, அப்ப ஏ. டி என்பது பொது வித்தியாசம், பொது வித்தியாசம் என்பது என்ன செய்யணும், ரெண்டாவது உறுப்புல இருந்து மொதல் உறுப்பு கழிக்கணும், ஒன்பதுல இருந்து ஆற கழிங்க மூணு, அப்ப பொது வித்தியாசம் டி வந்து மூணு. அடுத்து என்ன இருக்கு சூத்திரத்துல, பிளஸ் ஒன்னு இருக்கு, பிளஸ் ஒன்னு. சரி, இங்க ஏக்கு பல ஆறு போடணும்பா, தப்பா போட்டேன், என்ன மொதல் உறுப்பு எத்தனை ஆறு தானே. அடுத்த ஸ்டெப்பு கவனிங்க, முப்பதுக்கு ஆறு போச்சுன்னா இருபத்தி நாலு, பை கீழே என்ன இருக்கு மூணு, பிளஸ் என்ன இருக்கு ஒன்று சரியா. இப்போ ஒரு மூணு மூணு எம் மூணு இருபத்தி நாலு சரியா. இப்போ எட்டையும் ஒன்றையும் கூட்டுங்க எவ்வளவு, ஒம்பது. அப்போ நல்லா கவனிங்க, இங்கேயும் எண்ணி பார்த்தா எத்தனை உறுப்பு தான் வருது, ஒம்பது தான் வருது. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா படிப்போம், எத்தனை வருது, ஒம்பது தான் வருது. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா என் சிக்கல்டி எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று, இதை ஆகிட்டீங்களா. அப்போ திரும்ப ஒரு பார்ப்போம், கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் ஏ ஏ ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி கமா ஏ பிளஸ் த்ரீ டி கமா ஏ பிளஸ் ஃபோர் டி சரியா. கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் சரி பொது உறுப்பு டிஎன் சிக்கல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று டி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது உறுப்புலேருந்து என்ன செய்யணும், முதல் உறுப்பை கழிக்கணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு சூத்திரம் என்னது, என் சிக்கல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் எத்தனை, ஒன்று ஓகேவா. சரி, அடுத்து ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் ரிவிஷனுக்காக, இந்த எடுத்துக்காட்டு கணக்கு உள்ள ரிவிஷனுக்காக பார்க்குறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் மூணு உறுப்பு இருக்கு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் மூன்றே மூன்று உறுப்பு தான் இருக்கு. மூன்று எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை, அதாவது ஏ கமா பி கமா சி என்ற மூன்று எண்கள் கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது பெருசாக போய்கிட்டே இருக்கு ஞாபகம் இருக்கா. இப்போ நாலு, நாலோட ரெண்டை கூட்டினா ஆறு, ஆறோட ரெண்டை கூட்டினா எட்டு, எட்டோட ரெண்டை கூட்டினா பத்து, பத்தோட ரெண்டை கூட்டினா பன்னிரெண்டு, இப்படி போய்கிட்டே இருக்கு. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஆனால் இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் மூணே மூணு உறுப்பு தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், நாலு கமா ஆறு கமா எட்டு. இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான நிபந்தனை என்னன்னா, டூ பி சிக்வல் டு ஏ பிளஸ் சி, டூ பி சிக்வல் டு ஏ பிளஸ் சி. இதில் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு வந்து நல்ல கவனிங்க, இது ஏன்னு வச்சுக்கிடுவோம் இல்லையா, ரெண்டாவது உறுப்பு பின்னு வச்சுக்கிடுவோம், மூணாவது உறுப்ப சின்னு வச்சுக்கிடுவோம். இது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ரெண்டாவது உறுப்பு தானே பி, இந்த சூத்திரம் ரெண்டாவது உறுப்பை ரெண்டால பெருக்கி முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டினா வரக்கூடிய விடைக்கு சமம். முதல் உறுப்பு நாலு, கடைசி உறுப்பு எத்தனை, எட்டு, ஈராறு பன்னெண்டு, நாலு எட்டையும் கூட்டுங்க பன்னிரெண்டு, ஒன்றா வந்துருச்சா. அப்போ மூணே மூணு உறுப்பு கொடுத்து அது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கண்டிஷனை நிறைவு செய்யணும். நடு உறுப்பு ரெண்டால பெருக்கி ஓரத்து உறுப்புகளை கூட்டினா வரக்கூடிய விடைக்கு சமம், டூ பி சிக்குவல் டு ஏ பிளஸ் சி. எப்போ கூட்டுத்தொடர் வரிசை பெருசாக போகாமல் மூணே மூணு உறுப்பு தான் கூட்டுத்தொடர் வரிசையில் அவன் சொன்னான்னா இந்த கண்டிஷன் ஓகே ஆகும், கண்டிப்பாக ஓகே ஆகும். டூ பி சிக்குவல் டு என்னது, ஏ பிளஸ் சி, ஏகமா பிகமா சி என்ற மூன்று எண்கள் கூடுதல் வரிசையில் இருக்க வேண்டும் எனில் டூ பி சிக்குவல் டு ஏ பிளஸ் சி என்ற கண்டிஷனை நிறைவு செய்யணும். இதனா இதை ஆவதிகள், இது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய நான்கு முக்கியமான சூத்திரங்கள் நம்ம பார்த்ததுல.
சரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 2.25க்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு இருக்கு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இது என்ன கணக்கு சார்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம சொல்லுவோம், உதாரணமா 10, 10 5 கூட்டுங்க 15, 15 5 கூட்டுங்க 20, இப்படி போய்கிட்டே இருக்கு. சரியா? நான் இதுல ஒரு 3 கூட்டுறேன், ஒவ்வொன்றுலையும் 3 கூட்டுறேன். 10 3 கூட்டுங்க 13 ஆயிரும். அவன் சொல்லிருக்கான் ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணெய் கூட்டினால், ஒவ்வொரு 10 3 கூட்டுறேன், 15 3 கூட்டுறேன், 20 3 கூட்டுறேன். அப்ப என்ன நடக்கும்? 10 3 கூட்டினா 13, 15 3 கூட்டினா 18, 20 3 கூட்டினா 23. இப்ப எனக்கு புதிய ஒரு எண் தொடர் கிடைக்குது. இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை தான். கணக்கு பாருங்க, 18 13 கழிங்க 5, 23 18 கழிங்க 5. அப்ப இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். அதைத்தான் இங்க சொல்றான். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில ஒரு ஒரு உறுப்பை ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ அதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறினால் பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். இது இங்கே என்ன சொல்றான்? அதே கணக்கு. இப்ப உதாரணமா 10 15 20 இப்படி வச்சுக்கிடுமா? இதோட நான் என்ன செய்யறேன், ரெண்டை எல்லாத்துலயும் பெருக்கிறேன். 10 2 பெருக்குன்னா 20, 15 2 பிறகுனா 30. சரியா? 20 2 பிறகுனா 40. இப்போ ஒரு புதிய எண் தொடர் கிடைக்குதா? இதை கழிச்சு பாருங்க, 30 கழிங்க எத்தனை? 10. 40 30 கழிங்க 10. அப்போ பொது வித்தியாசம் எப்படி இருக்கு? 1 இருக்கு. அப்போ இதுவும் என்னதுதான், கூட்டுத்தொடர் வரிசை. இதை வகுத்தாலும் அது கூட்டுத்தொடர் வரிசை தான். சரியா? சரி, அடுத்த கணக்கு. அடுத்த 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எடுத்துக்காட்டு கணக்குக்கும் பயிற்சிக்கும் தேவையான ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப என்ன சொல்றான்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகளையும் நாம் A-T, A+T என எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பொது வித்தியாசம் D அப்படின்னு சொல்றான். இது என்ன கணக்கு சார்? இது என்ன விளக்கம்? இதுக்கு என்ன விளக்கம் சார் அப்படின்னா, உதாரணமா 4 4 3 கூட்டுங்க 7 7 3 கூட்டுங்க 10 10 3 கூட்டுங்க 13, இப்படி போய்கிட்டே இருக்கு. இது கூட்டுத்தொடர் வரிசை. இதுல ஒவ்வொரு எண்ணும் நம்மளுக்கு தெரியுது. ஆனா கணக்குல, எடுத்துக்காட்டு கணக்குல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு, அதுல முதல் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 208 அப்படிமா. அந்த கூட்டுத்தொடர் வரிசையே கொடுத்துருக்க மாட்டான். வெறுமனே ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஒண்ணு இருக்கு, அதுல அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு? 208. கூட்டுத்தொடர் வரிசையில உள்ள உறுப்புகளை கொடுக்கலன்னா ஆனா கூடுதல் 208 சொல்லியிருக்கான். அந்த கூட்டுத்தொடர் வரிசை உறுப்பு கண்ணால காமிக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கண்டிஷன் படி அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 உறுப்புகளை எடுத்துக்கணும். இந்த கண்டிஷன் படி முதல் உறுப்பு என்னது? A-T, 2வது உறுப்பு A, 3வது உறுப்பு A+T என எடுத்துக்கொள்ளலாம். இப்படிதான் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தாச்சு, இப்படி எடுத்து கணக்கு செஞ்சாதான் அந்த 3 உறுப்பையும் கண்டுபிடிக்க முடியும். இதை ஆவச்சுங்க. அடுத்த கணக்கு, இதோட அடுத்த ஸ்டெப் 2வது குறிப்பு இருக்குல்ல, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில அடுத்தடுத்த 4 உறுப்புகள் கொடுக்கப்பட்டால், அடுத்தடுத்த 4 உறுப்புகள் கொடுக்கப்பட்ட கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த 4 உறுப்புகளையும் நாம் A-3D, A-D, A+T, A+3D என எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பொது வித்தியாசம் 2D ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளை நம்ம கண்ணால பார்த்தோம்னா அந்த 4 உறுப்பையும் கூட்டிடலாம். ஆனா அவன் அப்படி கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளை கொடுக்காம 4 உறுப்புகளின், இப்படித்தான் சொல்லியிருப்பான், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 515 அப்படின்னு இருப்பான். இப்ப என்னடா இது, கூடுதல் வரிசையே கொடுக்கல, 4 உறுப்பினையும் கூடுதல் 515 சொல்லியிருக்கானா, இது எப்படி செய்யறது அப்படின்னா, நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஒரு கூடுதல் வரிசையுடைய 4 உறுப்புகளையும் கூடுதல் வரிசை கூடுதல் மட்டும் கொடுக்கப்பட்டு கூடுதல் வரிசை கொடுக்கலன்னா முதல் உறுப்பு எத்தனை? A-3D, 2வது உறுப்பு A-D, 3வது உறுப்பு A+D, 4வது உறுப்பு A+3D, இப்படி எடுத்துக்கணும். அப்போ கூடுத்தொடர் வரிசை கொடுக்காம 3 உறுப்புகளின் கூடுதல் 4 உறுப்புகளின் கூடுதல்னா இந்தந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், அந்த கூடுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளை வச்சுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டு 2.25 அதுக்கு வருவோம். முதல்ல கணக்கை வாசிங்க,
எடுத்துக்காட்டு 2.25 3.15.27.39 என்ற தொடர் வரிசையின் 15வது மற்றும் 24வது மற்றும் என்னாவது உறுப்பை காண்க. என்னாவது உறுப்பை காண்க. அப்போ முதல்ல அந்த கூடுதல் வரிசையை எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? எழுதிட்டோம்னா கூடுதல் வரிசை என்னது? ஃபர்ஸ்ட் அந்த கணக்கை எப்படி ஆரம்பிக்கணும்? அந்த கூடுதல் வரிசை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 3.15.27.39 எழுதியாச்சா? இதுல ஏ என்னன்னு எழுதிக்கிடுங்க, டி என்னன்னு எழுதிக்கிடுங்க. இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எந்த கூடுதல் வரிசை கணக்குனாலும் அதுல ஏ என்னன்னு தெரியணும், பி என்ன, டி என்னன்னு தெரியணும். ஏ என்பது கூடுதல் வரிசையோட முதல் உறுப்பு, அப்ப 3. டி என்பது இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். அப்ப டி என்பது 15-3. 15-3 கழிச்சா எத்தனை? 12. அப்ப டி வந்து 12. சரியா? இதை ஆவச்சுக்க. இப்ப என்ன கேக்குறான்? இந்த தொடர் வரிசையின் 15வது உறுப்பு. இதை கேக்குறான். ஒன்னாம் கணக்கு பாருங்க, 15வது டேம். 15வது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா? 15னா இங்க 16 வரணும். ஏ பிளஸ் 14 டி. சரிதானா? யாம இருக்கா? ஏ பிளஸ் 14 டி. இப்ப 15வது உறுப்பை கேட்டிருக்கான். அப்ப ஏ எத்தனை? அந்த ஃபார்முலா எழுதிட்டு ஏக்கு பதில மதிப்பு ஒண்ணு, ஏ எத்தனை? 3 பிளஸ் 14. ஒரு இங்கிலீஷ் எழுதுக்க இருக்கிறதுனால 14 டினா இப்ப இருக்குன்னு அர்த்தம். டி எத்தனை? 12. அப்போ 3 14 12 பெருக்கி கூட்டி கூட்டினோம்னா வர்ற விடதான் 15வது உறுப்பு. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில 15வது உறுப்பு இதுதான். சில பேர் கேட்கலாம், சார் 3 14 கூட்டிட்டு 12 பெருக்கலானா சார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி நிறைய பேர் செய்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது தப்பு. அதுக்கு என்ன காரணம்? விதிப்படிதான் பெருக்கணும் கூட்டணும். அந்த இனிய வள்ளல் பெயர் கூட காரணம்தான். முதல்ல அடைப்புக்குறி அந்த, அப்புறம் இல்லு வரணும். இனியன்னா இல்லு, பெருக்கல் அதுக்கு, வள்ளல் அப்புறம் வகுத்தல் செய்யணும், அப்புறம் பெருக்கல் செய்யணும், அப்புறம் என்னது கூட்டல், அப்புறம் கழித்தல். அப்புறம் இங்க பெருக்கல் இருக்கு. ஒரு கூட்டல் அடையாளமும் ஒரு பெருக்கல் அடையாளம் தான். முதல்ல பெருக்கல் உள்ளதை ஃபர்ஸ்ட் செய்யணும். அப்போ 3 14 12 பெருக்குனா என்ன வரும்? 14 12. 2 4 8, 1 2. 1 4 4, 1 1. அப்ப 8 6 168. சரியா? அப்ப 168 ஒரு 3 கூட்டினா 169. இது எத்தனா உறுப்பு? 15வது உறுப்பு. அப்ப டி 15. டி 15 = 169. அப்ப இந்த தொடர் வரிசை போய்கிட்டே இருந்தா அதுல 15வது உறுப்பு என்ன உறுப்பு? 169. இப்ப 24வது உறுப்பு, ரெண்டாம் கணக்கு வந்து 24வது உறுப்பு கண்டுபிடிக்கிறோம். அந்த தொடர் கணக்குல ரெண்டாவது கணக்கு 24வது உறுப்புனா ஃபார்முலா என்ன? 24 அங்க 23 வரணும். அப்ப ஏ பிளஸ் 23 டி, இதுதான் ஃபார்முலா. இப்ப போடலாமா? ஏ எத்தனை? 3 தான், அதுல மாற்றம் இல்லை. பிளஸ் 23 × 12. அப்போ 23 × 12 முதல்ல பெருக்கிடுவோம். 23 6 2 4, 1 3 3 1 2 2, 6 7 2. அப்போ இங்க 3 இருக்கு, இங்க 276 இருக்கு. அப்போ 279. இது எத்தனை? டி 24. டீனா டேம். 24னா 24வது உறுப்பு. இந்த கணக்கு முடிஞ்சு போச்சா? அடுத்து என்ன கேட்டிருக்கான்? பொது உறுப்பு கேட்டிருக்கான். 3வது. இப்போ 3வது கணக்கு பொது உறுப்புக்கான ஃபார்முலா இந்த இருக்கு. TN = ஏ பிளஸ் N-1. இதுதான் பொது உறுப்புக்கான ஃபார்முலா. அப்போ என்ன தெரியும்? டி எந்த, அதுல மாற்றம் இல்லை. என்ன உறுப்பு தான் கேட்டிருக்கா, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏ எத்தனை கணக்குல? 3 பிளஸ் N-1, அதுலயும் மாற்றம் இல்லை, என்ன கழிக்க முடியாது. டி எத்தனை? 12. இப்போ இந்த 12 வச்சு இதையும் இதையும் பெருக்கலாம். சரியா? அப்ப 3 12 × 12 12 − ± 12 1 12. இப்போ 3 நம்பரு 12 நம்பர், ஆனா 2 கழிக்குது. 12 3 கழிங்க எத்தனை அப்படின்னா 9. என்ன 9? −9. அப்ப முதல்ல 12N − 9, இதுதான் கடைசி பொது உறுப்புக்கான சூத்திரம். TN = 12N − 9, இதுதான் பொது உறுப்புக்கான சூத்திரம்.
முதல்ல அந்த கணக்கை வாசிட்டு அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள ஏ கண்டுபிடிச்சுக்கணும் டிஏ கண்டுபிடிச்சுக்கணும் அடுத்தது என்ன கேட்கறானோ அந்தந்த ஃபார்முலாவை எழுதி அந்த ஃபார்முலாவை என்ன செய்யணும் சமப்படுத்தணும். சரிதானா? ஃபார்முலாவில் போட்டு நம்பர் போட்டு விடையை போட்டு கணக்கை கண்டுபிடிக்கணும், விடையை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 15வது உறுப்பு கேட்டிருக்கான். 15வது உறுப்பு என்னதுப்பா? ஏ பிளஸ் 14 அடி. 15னா 14 வரணும், 24னா 23 வரணும். இந்த ஃபார்முலாவை மறந்துடாங்க. பொது உறுப்புக்கு என்ன சூத்திரம்? டிஎன் சிக்கிரிட்டி ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னு டி. பொது உறுப்பும் அதுதான், கடைசி உறுப்பும் அதுதான், இடையில உள்ள உறுப்பும் அதுதான், எல்லாத்துக்கும் அதே ஃபார்முலா தான். இப்போ எடுத்துக்காட்டு 2.26 3.6.9.12 என்ற சிக்கிரிட்டு 111 என்ற கூட்டுத்தொரு வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப இந்த கணக்குல ஒரு கூட்டுத்தொரு வரிசை கொடுத்துருக்கான் கடைசி வரைக்கும், இல்ல என்ன உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்கான், எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச சூத்திரம் யாம இருக்க, உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு என்ன சூத்திரம்? என் சிக்கல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். அப்ப இது சிம்பிள் கணக்கு தான். முதல்ல அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எழுத்துக்களுக்கான மதிப்புகளை அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இருந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எல். எல் என்பது என்னதுப்பா? லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் உறுப்பு என்னது? 111. அடுத்து என்ன இருக்கு? ஏ. ஏ என்னதுப்பா? அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு. அப்ப 3. அடுத்து கீழே என்ன இருக்கு? டி. டி என்னது? என்னது? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கணும். அப்ப 6 - 3. அப்ப 6ல இருந்து 3 கழிச்சா 3, அவ்வளவுதான். போட்டலாமா? Therefore n equal to l எத்தனை? 111 மைனஸ் ஏ எத்தனை? 3 பை கீழே டி 3 பிளஸ் 1. 111ல இருந்து 3 கழிச்சிட்டோம்னா 108 பை 3 பிளஸ் 1. இது அந்த ஃபார்முலாவில் 1. 3 108 அடிக்கலாம். 10 1 3 3 பத்தில் 3 9 மிச்சம் 1 இருக்கு. அந்த 1 8க்கு முன்னாடி சேர்த்தா 18. 1 3 3 6 3 18. அப்போ 108 அடிச்சா விட 36 பிளஸ் எத்தனை? 1. இந்த பக்கம் 1 இருக்கு. அப்போ 37. அப்போ இந்த கணக்கை எழுதி 3.6.9.12 111 என்ற கூட்டுத்தொரு வரிசையில் மொத்தம் 37 உறுப்புகள் உள்ளன அப்படின்னு எழுதணும். மொத்தம் இல்லை இல்லை அல்லது இப்படி எடுக்கணும். உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு எண்ணிக்கை அப்படின்னு போட்டு இதை அழிச்சிட்டு இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 37 அப்படின்னு எழுதினா போதும். இந்த கணக்கு 37 கண்டுபிடிச்சோமா? இந்த கணக்கு முடிவு வந்து இந்த கணக்கை எழுதி எண்ணிக்கை சீக்கிரம் 37 என்ன செஞ்சுக்கணும்னு எழுதிக்கணும். அப்போ இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். எடுத்துக்காட்டு 2.26. அடுத்தது எடுத்துக்காட்டு 2.27 பார்க்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டு 2.7. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. சரியா? எனக்கு கேள்வி வந்து பொது உறுப்பு, பொது உறுப்பு இந்த இருக்கு, இந்த பொது உறுப்பை கண்டுபிடிக்கணும். இந்த பொது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலாவில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரியணும். ஃபார்முலாவில் ஏ இருக்கு, ஏ தெரியாது, ஏன்னா கூட்டுத்தொடர் வரிசை கொடுக்கல. டி இருக்கு, டி தெரியாது. ஆனா அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 7வது உறுப்பு கொடுத்துருக்கா. அப்ப 7வது உறுப்புனா என்ன சொல்லுங்க? டி செவன்னா டீனா உறுப்பு, டேமு. 7வதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் 6D. இங்க 7னா 6னு போடணும். அந்த 7வது உறுப்பு எவ்வளவு விட கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன், எவ்வளவு? -1. அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 16வது உறுப்பு டி 16. அப்ப அதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க, டி 16னா 15 வரணும். டி 16 = ஏ பிளஸ் 15D. அது எவ்வளவு? 17. நம்மளுக்கு தேவை இந்த பொது உறுப்பு தான் வேணும். இதான் வேணும். இதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஏ வேணும், டி வேணும். அப்ப இந்த ஏஎன் டியையும் இந்த ரெண்டு கொடுக்கப்பட்ட ரெண்டுல இருந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இத 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம், இத 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம். இங்க கவனிங்க, இந்த கூட்டுத்தொடர் வரிசை வந்து 5, அப்புறம் 9, அப்புறம் வந்து 13. இப்படி இருந்தா நான் ஏஎன் டியும் கண்டுபிடிச்சிடலாம். முதல் உறுப்பு எத்தனை? ஏ. ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிச்சா அது டி. அப்ப ஏ வந்து 5,
டி வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுல மாற்றம் இல்லை. ஆனா அப்படி கொடுக்காம இவன் சமன்பாடா கொடுத்ததுனால அந்த ரெண்டு சமன்பாடும் நம்ம என்ன செய்யணும், தீர்க்கணும். தீர்த்தாதான் என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும், டி கிடைக்கும். இதை யா வச்சுட்டு அந்த பொது உறுப்புக்கான ஃபார்முலாவில் போடணும். இப்போ ஒன்னாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடையும் கழிச்சிருவோம். இது சமன்பாடு ஒன்று, இது சமன்பாடு ரெண்டு. ரெண்டாவது சமன்பாடு கழிக்கும் போது அடையாளத்தை என்ன செஞ்சிடணும், மாற்றிடணும். அப்படி அடையாளத்தை மாத்திட்டோம்னா இப்ப கழிப்பலாம். ஏலிருந்து மைனஸ் ஏ கழிச்சா ஜீரோ. ஆறு டியில இருந்து பதினஞ்சு டியை கழிச்சோம்னா கழிக்க முடியாது. பதினஞ்சுல இருந்து ஆறை கழிங்க எத்தனை அப்படின்னா ஒன்பது. ஒன்பதா என்ன ஒன்பது, பதினஞ்சுக்கு வந்து இப்ப மைனஸ் மைனஸ் ஒன்பது டி சரியா. பதினேழுல இருந்து பதினேழும் இது மைனஸ் இதுவும் மைனஸ். அப்ப ரெண்டையும் கூட்டிடணும். அப்ப என்ன வரும் அப்படின்னா மைனஸ் பதினெட்டு. இப்ப எனக்கு என்ன வேணும், டி வேணும். அப்ப பெருக்கக்கூடிய இங்க மைனஸ் ஒன்பது அங்க போய் வகுக்கும். அப்ப டி சமம் அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் பதினெட்டு பை மைனஸ் ஒன்பது. இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடிச்சிடலாம். ஒரு ஒன்பது 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 இ ரொம்ப பதினெட்டு. அப்ப டிக்கு என்ன விட கிடைச்சிருக்கு, ரெண்டு. அப்ப டிக்கு விட கிடைச்சிச்சா இப்ப நம்மளுக்கு என்ன வேணும், ஏயோட விட வேணும். அப்ப ஏயோட விட நம்ம டியினுடைய மதிப்பை சமன்பாடு ஒன்னுல பெருதிடுவோம். படிச்சிடலாமா? அப்போ சமன்பாடு ஒன்னு சொல்லுங்க, ஏ பிளஸ் ஆறு டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. டியுக்கு மதிப்பு எத்தனை, ரெண்டா. இங்க எழுதிக்கணும் டியின் மதிப்பை சமன்பாடு ஒன்னில் படுத்திடணும். எழுதிக்கணும் ஆறு டி பிளஸ் ஏ பிளஸ் ஆறு டிக்கு பதிலாக ரெண்டு விட சீக்குவல் டு மைனஸ் ஒன்னு. ஏ பிளஸ் ஆ ரெண்டா பன்னெண்டு சீக்குவல் டு மைனஸ் ஒன்னு. இப்போ எனக்கு ஏ வேணும்னா இந்த பன்னெண்டு அங்கே போகும்போது மைனஸ் பன்னெண்டாயிரம். அப்போ ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு. அப்ப ஏயோட மதிப்பு மைனஸ் பதிமூணு சரியா. இப்ப எனக்கு ஏ கிடைச்சிருச்சு மைனஸ் பதிமூணு, டி கிடைச்சிருச்சு ரெண்டு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அந்த பொது உறுப்பை கண்டுபிடிக்க போறேன். டி வந்து ரெண்டு. பொது உறுப்புக்கான இப்போ என்ன கேட்குறேன், கடைசியில் கணக்கில் பொது உறுப்பு தானே கேட்குறேன். இப்போ பொது உறுப்புக்கான ஃபார்முலா டிஎன் சிக்கல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் போட்டுடுங்க இன்டு டி. இதில் அந்த ஏக்கியோட ஏயோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் போட்டால் போதும். ஏயோட மதிப்பு எத்தனை, மைனஸ் பதிமூணு பிளஸ் என் மைனஸ் ஒன்று, டியோட மதிப்பு ரெண்டு. இப்போ இந்த ரெண்டை வச்சு இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். ஏன்னா ப்ராக்கெட்டோட ரெண்டு வெளியே பெருக்குது. அப்ப அடுத்த ஸ்டெப்ல டிஎன்சிக்கல் டு மைனஸ் பதிமூணு பிளஸ் ரெண்டு இன்டி எண்ணு ரெண்டு எண்ணு சரியா, மைனஸ் ரெண்டு ரெண்டு ஒன்னா ரெண்டு. இப்போ இது இதுவும் நம்பர், அப்ப கூட்டிக்கலாம் ரெண்டுமே மைனஸ் கூட்டிக்கலாம். அப்ப டிஎன்சிக்கல் டு முதல்ல ரெண்டு எண்ணை ஃபர்ஸ்ட் போடுங்க, மைனஸ் பதிமூணு மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் பதினஞ்சு. அப்ப பொது உறுப்பு டிஎன்சிக்கல் டு ரெண்டு என் மைனஸ் பதினஞ்சு. இதுதான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு வரைக்குள்ள கணக்குகள். மாணவர்கள் அந்த கணக்குகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் நோட்டில் எழுதிக்கிடுவோம்.